and welcome to Banu's Corner. அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் வீடியோவில் எங்கள் வீட்டில் நான் எப்படி கார்த்திகை தீபத்துக்கு தயார் செய்து வழிபடுவேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பெரும்பாலும் போன வருஷம் நான் தயார் செய்த கார்த்திகை தீபத்தோட வீடியோஸ் தான் இருக்கும். ஒரு சில கடந்த ஆண்டு கார்த்திகை தீபம் ஃபோட்டோஸும் சேர்த்துருக்கேன். கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே நான் வந்து தயாராக ஆரம்பிச்சிடுவேன். வீட்டில் உள்ள அகல் விளக்கு, பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி சுத்தம் படுத்தி ரெடி பண்ணி வச்சுப்பேன். அப்போ கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெள்ளி மற்றும் பித்தளை பூஜை ஐட்டம்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கேன். தேவையானவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த மண் அகல் விளக்கை நான் சோப் தண்ணியில் ஊற போட்டு எண்ணெய் பிசுக்கு போக தேய்ச்சி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜோடி அகல் விளக்காவது நம்ம புதுசாக வாங்கணும். புதுசாக வாங்கின அகல் விளக்கை தண்ணியில் ஓவர் நைட் நீங்கள் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வைங்க. இப்படி செய்கிறதுனால விளக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். முன்னாடியே விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சதுனால நான் வந்து வீட்டில் உள்ள கார்னர்ஸ் எல்லாம் கார்த்திகை தீபத்தை பிரதிபலிக்கும் வகையில் டெக்கரேட் செஞ்சு வச்சுட்டேன். இந்த டெக்கார் எல்லாம் நான் இந்த வருஷம் 2021 கார்த்திகைக்காக பண்ணது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னுடைய கார்னர்ஸில் கார்த்திகைக்கு பிரதானமான தீபமும் கோலமும் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கலாம். பொதுவாக கார்த்திகைக்கு வீடு முழுதும் ஏராளமான விளக்கால் அலங்கரிப்பாங்க. புராண கதைகளோட அடையாளமாக வெவ்வேறு வடிவமுடைய விளக்குகளையும் பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் நம்ம இங்கே மூணு வித்தியாசமான விளக்குகளை பார்க்கலாம். நடுவில் இருக்கிற இந்த கேரளா கிளை விளக்கு மும்மூர்த்திகளை குறிக்குது. நடுவிளக்கு பிரம்மனையும் இரண்டு பக்கங்களில் உள்ள விளக்குகள் விஷ்ணுவையும் சிவனையும் குறிக்குது. அது பக்கத்தில் ஒரு ஜோடி மாட விளக்கும் ஒரு ஜோடி கஜலட்சுமி விளக்கும் வச்சுருக்கேன். ரெடிமேட் கோலங்கள் கலரும் அழகும் சேர்க்குது. அந்த கார்னரில் கீழே குத்து விளக்கு, உருளி, கோலம் இருக்குது. இன்னொரு எண்ட் டேபிளில் ஒரு ரெட் கிளாத் விரித்து ஒரு கோல்டன் கலர் டாய்லி போட்டிருக்கேன். ஒரு முருகனோட விக்கிரகம், குட்டி விளக்கும் இருக்குது. சுற்றிலும் பேட்டரி ஆப்ரேட்டட் அகல் விளக்கும் டீ லைட்ஸும் வச்சுருக்கேன். கார்த்திகை தீபம் தொடர்புடைய ஒரு புராணம் படி முருகப்பெருமான் இந்த நாளில் தான் உருவானார். அதனால தான் முருகப்பெருமானோட சின்ன விக்கிரகத்தை நான் இங்கே வச்சுருக்கேன். கார்னர் டேபிளோட கீழ் போர்ஷனில் ரெடிமேட் கோலம் வச்சு அலங்கரிச்சிருக்கேன். அடுத்ததான் என்னுடைய கிச்சன் ஜென் கார்னருக்கு போகலாம். கார்த்திகை தீபங்கிறதுனால பெரிய குத்து விளக்கை நடுவில் வச்சுட்டு நம்ம பிள்ளையார இடது பக்கமும் புத்தர் கார்னரை வலது பக்கமும் வச்சுருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு புராணம் படி கார்த்திகை திருநாளில் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபத்தில் காட்சி கொடுத்தாரு. அதனால தான் இங்கே நான் இந்த சிவபெருமான் உருவம் கொண்ட இந்த டீ லைட் ஹோல்டரை இங்கே வச்சுருக்கேன். பக்கத்தில் முருகப்பெருமானோட ஒரு சிலை இருக்குது. அது பக்கத்தில் ஓம் மற்றும் வேலுடைய சிலையும் வச்சுருக்கேன். அகல் தீபங்களும் சுற்றி இருக்குது. என்னுடைய ஜென் கார்னர் வீடியோ லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இதோட ரெண்டு பாவை விளக்கும் ரெண்டு கார்னர்லேயும் நான் வச்சுருக்கேன். இது நம்ம பாரம்பரியமான விளக்கு. இந்த வீடியோ போன வருஷம் கார்த்திகை பௌர்ணமிக்கு எடுத்தது. முழு நிலவு அழகாக தெரியுது பாருங்க. இங்கே கனடாவில் கார்த்திகை மாதமானால் குளிர் ஆரம்பித்து காற்றும் நல்லா அடிக்கும். அதனால் வெளியில் வாசலில் நம்ம ஊர் மாதிரி அகல் விளக்கை ஏற்றுவது ரொம்ப கஷ்டம். காற்றுல அது அணிஞ்சிடும். கேண்டில் ஹோல்டரில் நம்ம ஏற்றலாம். அது பாரம்பரியமாக அகல்ல எண்ணெய் தீபம் ஏற்றுற மாதிரி இருக்காது இல்லைங்களா? அதனால் சாஸ்திரத்துக்கு அஞ்சு அகல் விளக்க இந்த மாதிரி ஒரு உருளி பாத்திரத்தில் வச்சு போன வருஷம் ஏற்றுனேன்.
வாசல்ல ரெண்டு பக்கமும் லேண்டர்ன்ஸ்ல டீ லைட்ஸ் தான் ஏத்தி வச்சிருந்தேன். பக்கத்து வீட்ல எல்லாம் நீங்க லைட்ஸ் பார்க்கலாம். அவங்க ஏற்கனவே இந்த டைம்ல கிறிஸ்மஸ்க்கு அவங்க வீட்ல எல்லாம் லைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உருளியில சாஸ்திரத்துக்கு 5 அகல் விளக்கு ஏத்தினேன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் உள் பக்கமா சேர்த்து வச்சு ஏத்தி விட்டேன். அப்பதான் அது லேஸ்ல அணையாம இருந்தது. இது பூஜை ரூம்ல ஏத்தி வெளியில கொண்டு போய் வச்சோம். அகல் விளக்கு வைக்கிற மாதிரி லேண்டர்ன் கிடைக்குமான்னு நான் பல வருஷமா தேடிட்டு இருந்தேன். இந்த சம்மர்ல இங்க டாலர் கடையில இந்த லேண்டர்ன் கிடைச்சது. அப்ப நான் ரெண்டு வாங்கினேன். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்ததுலேருந்து தினமும் சாயங்காலம் இதில் ரெண்டு தீபம் ஏற்றி வாசலில் இருபுறமும் வச்சுட்டு வரேன். இது ரொம்ப வசதியாக இருக்குது. கொஞ்சம் பெரிய அகல் தீபம் கூட வச்சுக்கலாம். மேல் பக்கம் ஓட்டை இருக்குது, நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு ரெண்டு ரிங்கும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கார்த்திகை தீபம்க்கு முந்தின நாளே நான் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு நம்ம கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விளக்குக்கு சந்தன குங்குமம் போட்டெல்லாம் வச்சிடுவேன். விளக்குகளுக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துவாங்க. நீங்கள் திரி எல்லாத்தையும் நல்லெண்ணெயெல்லாம் ஊற வச்சா அதுக்கப்புறம் அகலில் ஏற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை முன்னாடியே பண்ணி வச்சிடலாம். கார்த்திகைக்கு முக்கியமாக பொரி உருண்டை அப்பம் அதிரசம் செய்வாங்க. நாகர்கோயிலில் தெரளி பணியாரம் செய்வாங்க. எல்லா பௌர்ணமிக்கும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறதுனால கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவேன். போன வருஷம் பிரசாதமாக பொரி உருண்டை திரளி பணியாரம் பிடி கொழுக்கட்டையும் கருவேப்பிலை சாதமும் பிரசாதமாக பண்ணியிருந்தேன். இந்த பிரசாதம் ரெசிபியோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பொதுவாக மத்தியானத்துக்கு மேலே பிரசாதம்லாம் பண்ணி ஒரு 4-4.5 மணிக்குள்ளே முடிச்சுடுவேன். அப்புறம் 5 மணிக்கு பூஜை அறையில் உள்ள விளக்கு மட்டும் ஏற்றிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு மற்ற விளக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு பூஜை அறையில் சுவாமிக்கு முன்னேயும் கோலங்களிலும் நம்ம அலங்காரமாக விளக்க வைக்கலாம். அப்புறம் வீட்டில் உள்ள மற்ற இடத்துலையும் நம்ம வச்சுட்டு முக்கியமாக வாசல்லையும் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். நாம் தீப திருநாள் அன்னைக்கு பல தீபங்கள் ஏற்றி வழிபடுவோம். தீபத்தின் ஒளியால் வீடு ஜொலிக்க செய்வது தான் கார்த்திகை தீபத்தோட சிறப்பு. தீபத்தை ஏற்றுவதால் இறைவனை ஒளி வடிவமாக வழிபடுறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீப திருநாள் நல் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.